ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டே 26 ரிவ்யூ. இந்த வீக்கெண்ட் வைல்ட் கார்ட்ஸ் வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் வரப்போறாங்கன்னு. வந்தாங்கன்னா கண்டிப்பாக கேமோட டைனாமிக்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் யார் அதுக்கப்புறம் டாப்பில் வர போகிறாங்க, யார் டவுன் ஆக போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிட் நைட்டில் கிச்சன் அசசரிஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து சாதத்தை எடுத்து வெளியே வைக்கிறாரு முத்துக்குமரன். உடனே தீபக் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதை நான் வடித்தது, கஷ்டப்பட்டு வடிச்சிருக்கான் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லூசா நீ அதை எதுக்கு வெளியே வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டுறாரு. தேவையில்லாத வார்த்தை தான் அந்த இடத்துல. முத்துக்குமரன் கேப்டனாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கம்மன் ஆகிட்டார் போல இருக்கு. அவர் எதுவுமே பேசவில்லை, டென்ஷன் ஆகாதீங்க நான் விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவல் ஆகிட்டாரு. அதே இடத்துல ஜாக்லின் இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறமா தீபக் கிட்ட போயிட்டு, நான் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க கிச்சன் விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் உங்ககிட்ட தான் சொல்லவே இல்லையே, நான் வந்து முத்துக்குமரன் கிட்ட தான் டென்ஷன் ஆனேன், அவனே அமைதியாக தான் இருக்கான், அது வந்து சாப்பாடு விஷயத்தாலும் எனக்கு அப்படி கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்கிறாரு. பட் கோவரதுலாம் ஓகே தான், இருந்தாலுமே நீங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வர்றது வந்து தப்பு தான். மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வைக்கிறாங்க, அதில் ரெண்டு கேட்டகரிஸ் கொடுத்துறாங்க. கேட்டகரிஸில் ஆளுங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா டமால் டுமில் பட்டாசு, ரெண்டாவது நமுத்து போன பட்டாசு. டமால் டுமில்னா எந்த இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல அவங்க பிரசன்ஸை காட்டுறது. நமுத்து போன பட்டாசுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சத்யா தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து டமால் டுமிலேருந்து தீபக் கொடுக்குறாரு. பிகாஸ் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் பிரசன்ஸை காமிச்சிட்டே இருக்காரு. அவர் எங்கே இருந்தாலுமே டமால் டுமில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தீபக் காலையிலேவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சுக்கிறாரு. முடியல அது என்னாச்சுன்னு தெரியல ப்ரீவியஸ் நைட் நமக்கு. அண்ட் நமுத்து போன பட்டாசு வந்து சௌந்தர்யாக்கு கொடுக்கறாரு. ஜெஃப்ரி ரஞ்சித்துக்கு நமுத்து போன பட்டாசுன்னு கொடுக்கறாரு. என்னன்னா அவர் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரீசன் சொல்லி கொடுத்துறாரு. பட் நெக்ஸ்ட் வந்து ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, நமுத்து போன பட்டாசுன்னு சொல்லிட்டு கம்மி விட்டுறக்கூடாது, சில நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு டமான்னு வெடிச்சிரும் அப்படின்னாரு. சூப்பர் ரிப்ளை ஜெஃப்ரிக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னா அன்சிதா சுனிதா வந்து டமால் டுமில் பட்டாசுன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே எங்கேயுமே சொல்லாத அன்சிதா இந்த இடத்துல ஓபன் பண்ணிட்டாங்க. அன்சிதா வந்து நம்ம அந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றதுக்காக மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும். பட் நாமினேஷன் பாஸ் வர்றப்போ அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் மற்ற இடத்துலலாம் சில இடத்துல வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு தனியாக தான் இருக்காங்க அன்சிதா. சௌந்தர்யா வழக்கம் போல் வந்து ஒரு தக் லைஃப் காட்டுறாங்க. என்னன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லணும்னு இருக்குது, நமுத்து போன பட்டாசும் டமால் டுமில் பட்டாசும், ஆனால் நீங்கள் ஒன்று தான் கேட்குறீங்க, அதனால வந்து டமால் டுமில் பட்டாசு வந்து முத்துக்குமரனை சொல்கிறேன், அண்ட் நமுத்து போன பட்டாசு சத்யாவை சொல்கிறன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க எது பேசினாலுமே இப்போலாம் வர வர கண்டென்ட்டாக மாறிட்டு வருது, அது ஏன் தான் நமக்கு தெரியல. அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க. அருண் வந்து நமுத்து போன பட்டாசு வந்து சௌந்தர்யா கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போய் எக்ஸ்பிளேஷன் கேட்குறாங்க சௌந்தர்யா, நீ எதுக்கு எனக்கு நமுத்து போன பட்டாசு கொடுத்த அப்படின்னு. உடனே அவர் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு கதை சொல்றதுக்கு. இந்த வாரம் டாஸ்க் நல்லா தான் பண்ணேன், பட் அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணவே இல்லை, தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்றாரு. அவரே சொல்லிட்டாரு தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் வந்துருச்சு, ஸோ அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சௌந்தர்யாமே. உடனே அவர் இல்லை நான் ப்ரீவியஸ் வீக்ஸில் தான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. யாரா அவன் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறானோமா அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி வச்சு அருணா மார்க் பண்ணி விட்டுட்டாங்க. அருண் எந்த ரிப்ளையும் கொடுக்கல, அமைதியாக இருக்காரு வழக்கம் போல். சத்யான் ஜெஃப்ரி பெட்ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கிடைக்கல, எங்கேயுமே நமக்கு பேசுறதுக்கு அண்ட் ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம், அண்ட் ஸ்பேஸ் கிடைச்சாலுமே அதை மற்றவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க நம்ம போறதுக்குள்ள அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க பாட்டுக்கு அவங்க தனியாக ஒரு ஜோன்ல இருக்காங்க. அண்ட் புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஹலோ மக்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் கடைசியாக வச்சுட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வச்சாங்க இந்த டைம் மட்டும். வெளியிலேருந்து சில பேர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி குவிஸ் கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 3 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து அருண், ஜெஃப்ரி அண்ட் சத்யா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஆர்ஜே ஆனந்தி, சுனிதா அண்ட் பவித்ரா இவங்க 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த டான்சர்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போவே இந்த பக்கம் ஜெஃப்ரிக்கு ஓவர் ஆட்டமாக இருக்குங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிக்கிறதை விட்டுட்டு இந்த பக்கம் ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் தப்பாகவும் தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பு, அவர் தவிர மற்ற எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. ஜெஃப்ரியோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு விஷாலுமே ஃபீல் பண்ணியிருந்தார், அண்ட் ரஞ்சித்துமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி. ஏன்னா இப்படி இப்படி ஆட்டெல்லாம் போட்டுருந்தான், பார்த்தா போய் அவன் மட்டும் தப்பாக சொல்கிறான், மற்ற எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு விஷால் வந்து புலம்பிட்டு இருந்தார் நைட். ஸோ அந்த டாஸ்க்கை ஜெயிச்சதுனால கேர்ள்ஸ் டீமுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடுச்சு ஃபார் த 3rd டைம். சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடுச்சு, இப்போ அது யாருக்கு கொடுக்குறதுன்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும் இல்லையா, அந்த பஞ்சாயத்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் சுனிதா வந்து சொல்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு. நான் வந்து 4 போகக்கூடிய கண்டஸ்டன்ட் கிடையாது அப்படின்றாங்க. அது எப்படி இவங்களை டிட்டர்மைன் பண்ணிக்கிறதா, நான் 4 போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் என்ன நமக்கு புரியல. பட் அதை வந்து ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது
அது என்னன்னு நமக்கு புரியல. பிகாஸ் எப்பவுமே அந்த டீம் டீம்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த கேர்ள்ஸ் டீம்ல இருந்து, பட் இந்த டைம் எந்த விதத்துல சுனிதா கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே இந்த டைம் வெரி வெரி புவரா தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயத்துல அவங்க வந்து பெருசா பார்ட்டிசிபேட்டும் பண்ணல இந்த வீக் கம்பேரிட்டிவா. சௌந்தர கூட சண்டை போறதுக்கும் அண்ட் அவங்க மேல குறை சொல்றதுக்குமே அவங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லா சரியா போச்சு. ஸோ அவங்களோட அவங்க செலக்ட் பண்ண சாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புவரா தான் இருக்கு இந்த வீக். சரி, மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துலாம். அன்சிதா வந்து டீம் டெசிஷன் தான் எனக்கு ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேண்டாம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்க, அது சுனிதாக்கு போனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி விட்டாங்க. அண்ட் சுனிதாக்கு ஓட்டும் பண்ணாங்க அன்சிதா. நெக்ஸ்ட் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டைம் விட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு கொடுத்தீங்கன்னா, பட் இப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ற மாதிரி கேட்குறாங்க. பட் கடல்லே இல்லையா. அண்ட் ஃபைனலாக பவித்ரா அவங்க தான் ரொம்ப பாவமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்களே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு டிவிலையும் காட்ட மாட்டிருக்காங்க, லைவ்லையும் பார்க்க முடியல நம்மளால. அவங்களுமே சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நான் பண்றது உங்களுக்கே தெரியலன்னா வெளியில இருக்காங்க எப்படி தெரியும். ஸோ எனக்கு ஒரு டைமா சான்ஸ் கொடுங்கன்னு திருப்பி திருப்பி கெஞ்சி கெஞ்சி கேட்கறாங்க. அவங்களுக்கும் அதே பதில் தான். சாச்சனா மட்டும் ஒரு பக்கம் அப்போசிஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னன்னா, எனக்கு சுனிதாக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை, பிகாஸ் அது வந்து சுனிதாவோட பவித்ரா தான் மோஸ்ட் டிசர்விங் தோணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. பட் சுனிதா அதை ஜெயிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமிங் தான் சொல்லணும். பிகாஸ் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பாக்குறப்போ சுனிதா தான் லீஸ்ட்ல இருக்காங்க, செமையா சேவ் ஆக போறாங்க சுனிதா. இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சே சுனிதாக்கு கொடுத்துட்றாங்க. பட் ஜாக்லின், தர்ஷிகான், சாச்சனா இவங்க மூணு பேர் வந்து கன்வின்ஸ் ஆகல சுனிதா கொடுத்ததுக்கு. வெளியே அதை பத்தி டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்குது. நாமினேஷன் பாசம் கிடைச்சிருச்சு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா அகைன் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, சௌந்தர்யா பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ரூல்ஸ் மீறி வந்து அடிக்கடி பெட்ரூம் வந்துட்டே இருக்காங்க, நீங்க எல்லாருமே பார்த்துட்டு அமைதியாவே இருக்கீங்க, யாருமே ஒரு டாஸ்கே கொடுக்க மாட்டிருக்கீங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஏன் நீங்களே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிட்டு போட்டாங்க. நான் ஏதாச்சும் கொடுத்தா ரொம்ப பர்ஸ்லாம் போயிடும், ஸோ அதனால நீங்க யாருமே கண்டுக்கவே மாட்டிருக்கீங்க, எல்லாருமே சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்ற மாதிரி மத்தவங்க மேலேயும் ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க சுனிதா. சுனிதா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி விஷாலுங்க அந்த பக்கம் பவித்ராவை கூப்பிட்டு அங்க பாரு அவங்க உள்ளார் வந்திருக்கா, அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட அப்படின்னு சொன்ன உடனே தர்ஷிகா அங்க அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா, பனிஷ்மெண்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு டாஸ்க் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த டாஸ்க் என்னன்னா, சுனிதாவை போய் ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களும் போய் ஹேக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த டாஸ்க் பாய்ஸ் டீம் தோத்ததுக்காக இப்படி கவுத்துட்டீங்களா அப்படின்னு தீபக் சொன்ன மாதிரி சாச்சனா தீபக் கிட்டே சொல்றாங்க. பட் தீபக் சடனாக ரைஸ் ஆயிடுறாரு, நான் இப்போ அப்படி சொன்னேனாலும் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றாரு. இல்லைனா அந்த மீனிங்ல ஏதோ நீங்க சொன்னீங்க அப்படின்னே, நீ தெளிவாக எதுவும் சொல்லாத, நான் என்ன சொன்னோ அதை சொல்லு, நீ பாட்டு உங்க விஷயத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ரைஸ் ஆயிடுறாரு. அண்ட் அவர் என்ன சொன்னார்ன்றதும் அப்புறம் அவரே சொல்லிடுறாரு. வீக்கெண்ட் ஆயிடுச்சு, ஸோ அதே டாஸ்க் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆக போகுது, வேற எதுவுமே இல்லை. பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் டாஸ்க் தான் வைக்கிறாங்க. நமக்கு என்ன புரியலன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த வீக் பாய்ஸ் டீம்ல இருந்து சத்யாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க, பிகாஸ் அவர் நமக்கு டிவியில் காட்டலையா இல்லை என்னன்னு நமக்கு புரியல. பிகாஸ் அவர் எதுவுமே பெருசாக பண்ணவே இல்லை. அந்த அருண் ரோல் எடுத்தப்போ கூட அவர் பெருசாக தான் எதுவும் பண்ண வைக்கவே இல்லை. பட் அவருக்கு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் டைட்டில் கொடுத்துட்டாங்க, அன்அக்செப்டபிள் தான் அது. பிகாஸ் அவரோட நல்லாவே ரஞ்சித் பண்ணியிருந்தாரு, அண்ட் பாய்ஸ் டீம்ல இருக்க சௌந்தர்யா கூட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஏன் அவருக்கு போச்சுன்னு தெரியல. கேர்ள்ஸ் டீம்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆர்ஜானந்தி ஈஸியாக வந்துட்டாங்க. பிகாஸ் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு, அண்ட் அவங்க ஓரளவுக்கு ஓகே தான். சௌந்தர்யாவோட கேரக்டர் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டாஸ்க்ல கூட. அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல பாய்ஸ் டீம் வந்து ஜெஃப்ரி செலக்ட் பண்றாங்க. அண்ட் என்ன ரீசன்ஸ்லாம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த ஜெஃப்ரி வந்து பாம் மாதிரி இருந்தான், பட் இப்போ வந்து புஸ்வனம் ஆயிட்டான், அண்ட் பழைய ஜெஃப்ரி எங்களால் பார்க்க முடியல, அந்த வாய்ஸ் அவுட் பண்ற ஜெஃப்ரி இந்த வீக்லாம் நாங்கள் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சேம் அதே ரீசன்ஸ் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல சாச்சனாவை செலக்ட் பண்றாங்க. அண்ட் சாச்சனாக்கும் அதே ரீசன் தான், ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் ஆன சாச்சனா வேற, செகண்ட் உள்ளார வந்த சாச்சனா வேற, இப்ப இருக்க சாச்சனா வேற. ஸோ மூணு டிரான்சிஷனா இருக்கு. அண்ட் இன்புட்ஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குற, வாய்ஸ் அவுட் பண்ணலையோ நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி தோணுது, அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வச்சு அவங்களையும் நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா, அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்விசிபிளா இருக்கணும்ன்றது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு பிக் பாஸ் முத்துக்குமரன். திடீர்னு எந்திரிச்சு வந்து என்னோட கேப்டன்சி பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அது அவர் பேசிட்டு இருக்கப்பயே விஷால் வந்து அப்படியே தலையில கை வச்சு நினைச்சோ அப்படின்றாரு. என்னன்னு புரியல, பிகாஸ் முத்துக்குமரனோட டெவலப்மெண்ட் வந்து விஷால ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணதுதான் தெரியுது பாக்குறப்போ நமக்கு கிளியரா. தீபக், ஜாக்லின், அன்சிதாலாம் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அங்க ஒரு சிக்ஸர் அடிச்சாரு முத்துக்குமரன், என்னன்னா இதெல்லாமே கேட்டுட்டு நன்றி, நீங்க சொன்ன எதுவுமே நான் மாத்திக்க போறதுல, பிகாஸ் அதுதான் நான் அப்படின்னு சொன்னாரு. அருண் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜாக்லினும் ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் விசில் அடிச்சதை பார்த்து கூட விஷாலுக்கு பிடிக்கல, அவர் ஒரு மாதிரி ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியல, பிகாஸ் அவருக்குமே நல்ல ஃபேன் பேஸ் வெளியே இருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு பொறாமையா ஜெலசார் எல்லாம் இருந்தாருன்னா, ஜெஃப்ரி இன்விசிபிள் ஆயிட்டாரு இல்லையா, அப்போ ஜெஃப்ரி போயிட்டு வேணும்னு ரஞ்சித் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அண்ட் ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்கு, அவங்க நல்லா காமெடி பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுவுமே அண்ட் வழக்கமா மண்டே வைக்க போற டாஸ்க் இந்த வாரம் ஃப்ரைடே வச்சுட்டாங்க, தலைவனா தலைவியா டாஸ்க்.
பால் மேல பால் பேலன்ஸ் பண்ண போறது யாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வாப்லி பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது மேல கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஒரு சப்போர்ட்டர் பால் தூக்கி போடுவாங்க, ஃபுட்பால் மாதிரி இருக்கு, அது மூணு பால் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சத்யாவில் ஆடுறாங்க, நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு யார் வின் பண்ண போறாங்க. பிகாஸ் பிசிக்கல் டாஸ்க் ஆர்ஜே ஆனந்தி அவ்வளோ ஒன்றும் கரெக்டாக பண்ணல, பட் அவங்களுமே சூப்பராகவே விளையாடினாங்க, கிரிட்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் இந்த எண்ட் சத்யா வின் பண்ணிட்டாரு. அந்த கேம் நடந்துட்டு இருக்கப்போவே ஆனந்தி ஒரு டைம் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டாங்க, பட் பிக் பாஸ் அந்த டைம்ல பஸ்ஸரே அடிக்கவே இல்லை. அது ஏன் தான் நமக்கு புரியவில்லை, பிகாஸ் அந்த டைம்ல கரெக்டாக நின்றுட்டாங்க, அது ஒரு 10-15 seconds நின்று இருந்தாங்க. அண்ட் சத்யாவுமே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வந்துட்டாரு. பட் பிக் பாஸ் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, ஒருவேளை சத்யாவை சேவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ என்னன்னு நமக்கு தெரியல. பட் அதுக்கப்புறமா சத்யாவும் அதே மாதிரி பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, பட் இவருமே ஒரு பக்கம் சாட்சி கிரவுண்ட் லெவல்ல வச்சு தான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. பட் அதுக்கு பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. பேலன்ஸ்னா எந்த மாதிரி பேலன்ஸ் நமக்கு சொன்னாங்கன்னு தெரியல, பிகாஸ் பேலன்ஸ்னா எங்கேயுமே கீழே டச் ஆகாம பேலன்ஸ் பண்றதா இல்ல என்ன மாதிரி சொன்னாங்க நமக்கு புரியல. பட் அங்க ஒரு குழப்பம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கேப்டனாவும் அவர் வாங்க போறாரு. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட். சாச்சன் ஒரு பக்கம் அழுந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கல ஸோ அதனால காட்ட முடியல அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி புலம்பிட்டு இருக்காரு, நிறைய துரோகிங் இருக்காங்க, எங்க அப்பா நல்லா தான் வளர்த்துருக்காரு என்ன அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் விஷால் ரொம்ப வன்மத்தை காட்டுறாரு முத்துக்குமரன் மேல, பார்க்கலாம் அது எங்க போய் முடியுதுன்னு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.